अमृत धारया कृष्ण संप्लुताइव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगता। நாராயணியத்தினுடைய இந்த ஒரு ஸ்லோகத்தை இரண்டாம் தசகத்துல பட்டத்திரியை கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கு வரார். பகவானுடைய பெருமைகளை எல்லாம் வர்ணிச்சவர், உன்னுடைய ரூபமானது ஆச்சரியதோபி ஆச்சரியம், ஆச்சரியமான வஸ்துக்களுக்கெல்லாம் நீ ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அழகான ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படின்னு அவர் வர்ணிக்கக்கூடிய ஆச்சரியத்தை நாராயண பட்டத்திரியே நாராயணியத்துல சொல்றாராம். திருவாயிரப்பா, நான் ஏன் உன்னை வந்து உன்னுடைய கதையையும் உன்னுடைய உருவத்தையும் குணங்களையும் ஆச்சரியம்னு சொல்லணும்? எனக்கே குருவாயூர்ல இங்க ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியம் நடந்திருக்கு. அதை நினைச்சு பார்த்தா எனக்கு ஒரே உடம்பு ஸ்லாபிச்சு புல்லரிக்கிறதே. குருவாயூரப்பன்தான் இவரோட பேசுவாரோனும், அதான நாராயணியத்துக்கு அழகு. அதனால குருவாயூரப்பன் கேட்டார், அப்படியா பட்டத்திரி, உனக்கே ஏற்பட்ட ஒரு ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம் என்ன, எனக்கு புரியலையே என்ன? அப்ப நாராயண பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, உலகத்துல இரண்டு விதமான சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒண்ணு பௌதிக ரீதியா நம்ம பார்த்தோம்னா, தூசி எல்லாம் சேர சேர நிறைய துகள்கள் எங்க வருதோ அந்த தூசி எல்லாம் சின்ன சின்ன மண்ணு கட்டி ஆகும். அந்த மண்ணு கட்டி சேர சேர அது ஒரு கல்லாகும். அந்த கல்லே சேர சேர அது ஒரு குன்றாகும். குன்று பெருசாக ஆக அந்த இடத்துல ஒரு பெரிய மலையானது உண்டாகும். இதுதான பௌதிக ரீதியாக எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த தூசுல ஆரம்பிச்சு ஒரு மலை வரைக்கும் அது பெருசா இருக்கு. ஆனா குருவாயூர்ல ஒரு ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம், ஒரு சின்ன தூசு மலையையே கரைச்சிடும். இது ஒரு ஆச்சரியம். அது என்னன்னு குருவாயூரப்பா உனக்கு நான் சொல்றேன். ரெண்டாவது ஆச்சரியம் என்ன தெரியுமா, உலகத்துல சாதாரணமா காத்து வீசித்துன்னா தூசி பறக்கும். காத்து வேகமா அடிச்சா அங்க இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் பறக்கும். அது மாதிரி வேகமா வீசக்கூடிய காத்துல பல இடங்கள்ல பறக்கக்கூடிய அந்த துகள்களை சமாளிக்க முடியாத நிலைமையெல்லாம் எங்களுக்கு பல ஊர்களில் ஏற்பட்டது உண்டு. ஆனா குருவாயூர்ல ஒரு ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு தூசி வீசி காத்து பறந்து போயிடுச்சேன்றதுதான் இங்க நடந்த இரண்டாவது ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம்னர். குருவாயூரப்பன் சொன்னார், எனக்கு புரியல, நீதான் அதுக்கு விளக்கமா சொல்லணும்னார். பட்டத்திரி சொன்னார், கிருஷ்ணா பூர்வம் தாவயி தத்வதங்கிரி ரஜசம் யோகே ரஜோஹீனதாம் லோகஸ்யேதி விசித்ர மத்யது புனகா சித்ரந்தரம் த்ருஷ்யதே மாதைகி பாம்சு நிராசயேவகி பரம் த்ருஷ்டஸ்துதீயம் புனகா பாதம் போருகரே நவோ விததே வாதஸ்ய வித்ராமனோ. நாராயணியத்துல இருக்கிற ஸ்லோகம் கிடையாது. பட்டத்திரி ஆச்சரியத்துக்கு ஆச்சரியமா தன்னுடைய அனுபவத்தை பகவானிடத்துல சொன்னது.
நாராயணியத்தை முடிச்ச உடனே சொன்னான், இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்துக்கு ஆச்சரியமே எங்களுக்கு நடந்திருத்தேன்னு. அதாவது இரண்டுத்துக்குமே ஒரே தூசித்தா ரெண்டு ஆச்சரியத்தையும் பண்ணிருக்கு. அது என்ன தூசி? உன்னுடைய பாத தூசி குருவாயூர்ல பட்டு அந்த பாத தூசி படுற இடங்கள் எல்லாம் பெரிய மலையான பாவங்கள் கூட ஒரு மண்ணாகவும் நீராகவும் கரையக்கூடிய ஒரு ஆச்சரியத்துக்கு ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். அப்ப உன்னுடைய பாத தூசி பட்டு மலை கூட பாவம் கூட போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாயின் ஆண்டாள். அதே தூசுன்ற ஒரு பதப்பிரயோகத்தை பட்டத்திரியோடு சொன்னதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப அந்த மலை கூட கரைஞ்சு போயிடுறது. ரெண்டாவது ருவாயிரப்பா, ஒரு காத்து அடிச்சா தூசி பறக்கும், தூசி அடிச்சு காத்து பறந்ததுன்னு சொன்னனே, அது என்னுடைய வாழ்க்கையில குருவாயூர்ல நாராயணியத்துல நடந்த ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம். எனக்கு என்ன வியாதி வந்தது? எதனால நாராயணியத்தை எழுதுனேன்? வாயுவால வந்த பிடிப்பு வாதரோகம்னு பேர். வாயுவால ஏற்படக்கூடிய வாயு ரோகம் வாதரோகம். அப்ப என்ன காத்து கெட்டியா புடிச்சுன்றது. ஆனா அந்த காத்து என்னை விட்டு நாராயணியத்தை முடிக்கச்சே பறந்து போயிடுத்தே, எங்க போச்சுன்னே தெரியலையே. எதனால பறந்தது? அந்த இயற்கைக்கு மாறாக உன்னுடைய பாத தூசியானது பட்டு அந்த கர்ப்ப கிரகத்திலேந்து வரக்கூடிய உன்னுடைய பாத கமலத்துல இருக்கக்கூடிய அந்த தூசிகள் என்னுடைய வாதரோகத்துல பட்டு பாதம் போருகரேனவோ விததே வாதஸ்ய வித்ராவனம். அது எங்க பறந்து போச்சுன்னு தெரியலையே. ஆக பௌதிக ரீதிக்கு மாறாக நடந்த இரண்டு விஷயங்கள் இந்த குருவாயூர்ல இருக்க, அதுதான் என்ன ஆச்சரியம்? உன்னோட பாத தூளி மகிமையினுடைய ஒரு ஆச்சரியம். உன்னுடைய திருவடி எங்க பேர்ல பட வேண்டாம், உன்னுடைய திருவடி துகள்கள் பட்டாலே போறோம். அதுலேருந்து வரக்கூடிய ஒரு உடுத்து கலைந்தனின் பீதகவாடைன்னு ஒரு சின்ன தூள் எங்க பேர்ல பட்டா கூட பல ஆச்சரியத்தை நிகழ்த்துகின்றதே. அப்படிப்பட்ட மூர்த்தியான நீ குருவாயூர்ல ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியமாக இருப்பவன் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு குருவாயூர் க்ஷேத்திரத்துல அழகான ஒரு மகிமையை சொல்லுவாய். இந்த ஒரு அழகான பதத்தோட ஒப்பிட்டு, அதாவது குருவாயூர்ல பூஜை பண்ணக்கூடிய ஒரு நம்பூதிரி தினமுமே சுவாமி குருவாயூரப்பனுக்கு பால் பாயசம் முதலிய நைவேத்தியங்களை அவனுக்கு நைவேத்தியமாக அளித்து திரும்பி வருவார். அந்த பூஜையை பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த நம்பூதிரிக்கு அவசரமாக வெளியூர் போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அப்ப தன்னுடைய 7 வயது குழந்தைய கூப்பிட்டு, இன்னைக்கு நீ எனக்கு பதிலா போய் பூஜை பண்ணிட்டு வந்துரு, குருவாயூரப்பனுக்கு உண்டான ஆகாரங்கள்லாம் அம்மா தயார் பண்ணி கொடுப்பா, எடுத்துட்டு போய் தரைய போட்டு சுவாமிக்கு நைவேத்தியமா பண்ணிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். அந்த குழந்தையும் ஒத்துட்டான். அம்மா பண்ணி கொடுத்த உடனே நேர குருவாயூர் க்ஷேத்திரத்துல இருக்கிற கோயில்ல அந்த தரைய போட்டு பழங்காலத்துல பிரதிஷ்டையும் போது நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா இப்ப உள்ளுக்குள்ள பண்றதுக்கு ஆகாரங்கள் பண்றதுக்கு நியம நிஷ்டைகள் எல்லாம் பின்னாடி ஆதிசங்கரர் ஏற்பாடு பண்ணிவிட்டார். அதை மற்றொரு பகுதியில நம்ம சொல்ல போறோம். அப்ப இந்த குழந்தை தரையை போட்டுட்டு அந்த பால் பாயசம் வடை இருக்கக்கூடிய பிரசாதங்கள்லாம் வச்சு, குருவாயூரப்பா என்ன மன்னிச்சுக்கோ, எங்க அப்பா இன்னைக்கு அவசர வேலையா ஊருக்கு போயிருக்கார், அதனால அவருக்கு வர முடியல. குழந்தை இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானேன்னு என் பேர்ல நீ கோபிக்க மாட்டேன்னு தெரியும். நீயும் என்ன மாதிரி ஒரு குழந்தை தானே, என்னோட உயரம் நீ கம்மியா தான் இருக்க இந்த ஊர்ல, அதனால தயவு பண்ணி இதையெல்லாம் எடுத்துக்கோன்னு கேட்டுதான். குருவாயூரப்பன் எடுத்துப்பாரா, சுவாமி எடுத்துக்கிறதுன்னு ஆரம்பிச்சா நாம தான் கொடுப்போமா, அவர் எடுத்துக்கல என்னவா தானே தைரியமா கொண்டு வைக்கிறோம். இந்த குழந்தைக்கு அது தெரியாது பாவம். அதனால குருவாயூரப்பா மறுபடியும் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அப்பா வந்தா மாதிரியே நினைச்சுக்கோ, இதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லித்தான். அப்பவும் குருவாயூரப்பன் சாப்பிடல. ஓஹோ, உனக்கு இன்னும் வசதியா தொட்டுக்கிறதுக்கு வஸ்துக்கள் எல்லாம் இல்லைன்ற ஒரு எண்ணமா அப்படின்னு வெளியில வந்து தனக்கு தெரிந்த வீட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சில வெத்தல் அப்பளம் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தட்டுல வச்சுட்டு கோயிலுக்குள்ள போய் தரைய போட்டு இப்ப எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், இப்பவாவது நீ எடுத்துக்கோன்னா. அப்பவும் குருவாயூரப்பன் வாயை திறக்கல. கோபம் வந்துதான் இந்த குழந்தைக்கு. நான் கூட இப்படித்தான் எங்க அம்மா கிட்ட வீட்டுல சாப்பிடறதுக்கு பாடா படுத்துவேன். அப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவா, சின்னதா ஒரு கொம்பு வச்சிருக்கா, அந்த கொம்பால என்ன ஓங்கி ஒரு அடி அடிப்பா, அப்பத்தான் நான் சாப்பிடுவேன், இத வரையிறே அப்படின்ட்டு நேரம் வீட்டுக்கு போய் அந்த சின்ன கொம்பை எடுத்துட்டு வந்து, குருவாயூரப்பா இப்ப மரியாதையா சாப்பிடுறியா இல்லைன்னா இதால அடிக்கட்டுமான்னு கொம்ப ஓங்கித்தான். கருணை கடலான கண்ணன் உடனே பிரத்யட்சமாகி கைய கூப்பிட்டு, ஐயோ என்ன அடிச்சுடாத அடிச்சுடாத, நீ கூட நான் சாப்பிடுறேன்னு
இந்த குழந்தை கண்ணனுக்கு ஊட்டி விட அது எல்லாத்தையும் பகவான் திருப்தியா சாப்பிட்டான். இது நேரம் திரும்பி வீட்டுக்கு வந்தது, ஊருக்கு போன அப்பா வந்தார், எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்காண்டா, எங்கடா பிரசாதம்னர். பா குருவாயூரப்பன் சாப்பிட்டாச்சுன்னர். யார்கிட்டக்க நீ கதை சொல்ற? நானும் 35 வருஷமா சுவாமிக்கு கைங்கரியம் பண்றேன், ஒரு நாள் ஒரு சின்ன பொருள் அவன் சாப்பிட்டது கிடையாது. நீ எங்கேயோ வெளியில வச்சிருந்து இப்பதான் கேள்விப்பட்ட, இன்னொரு வீட்டுல இருந்து அப்பளம் வெத்தெல்லாம் வேற பொறிச்சு எடுத்துட்டு போனியா? நீயே சுகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு குருவாயூரப்பன் சாப்பிட்டாரு, நான் போய் சொல்றேன், உன்ன போய் நான் பூஜைக்கு அனுப்பிச்சனே, எப்படிப்பட்ட ஒரு தோஷம் ஆயிடுத்து அப்படின்னு பரம கோபம் இவ அப்பாவுக்கு. எந்த பெரும்பாலும் இந்த குழந்தை குருவாயூரப்பனை அடிக்க தோங்கித்தோ அதே பெரம்பையை எடுத்து கைய நீட்டு உன்னை அடிக்க போறேன்னு இந்த அப்பா கைய ஓங்கினானா? இல்லப்பா, குருவாயூரப்பன் தான் சாப்பிட்டார், நீ வேணா சுவாமிய வந்து கேளு, எல்லாத்தையும் ஆனந்தமா சாப்பிட்டார். திருப்பி திருப்பி அந்த பொய்யையே சொல்றியா, உன்னை என்ன பண்றான் பாருன்னு அந்த கொம்ப ஓங்கி அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி குருவாயூரப்பன் சட்டுன்னு அந்த இடத்துல பிரத்யட்சமாக்கி அந்த கொம்ப வாங்கிட்டு, இந்த குழந்தை சொல்றதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது, நீங்க அப்படி ஒரு பக்தி பாவத்தோட எனக்கு இதுவரைக்கும் கொடுத்தது கிடையாது, 10 நிமிஷம் இந்த பிரசாதத்தை வச்சுட்டு 2 மணி அடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாச்சுன்னு தரையை திறந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறது உங்க வழக்கமா இருந்தது, ஆனால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு இந்த குழந்தை எனக்கு இங்க கொண்டு வந்து கொடுத்த ஒரு வைபவம் இருக்கு, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு குருவாயூரப்பன் சொன்னதுதான் ஆச்சரியம். ஆச்சரியத்துக்கும் ஆச்சரியமா இருக்கக்கூடிய மூர்த்தியா அப்படிப்பட்ட கண்ணன் இருக்கும் இடங்கள்ல இந்த திருக்கோயில நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்கமே, சென்னையில இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமிக்கு பின்னால் இருக்கும் கலிலாயபுரத்துல இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருக்கோயில்ல அவன் ஆச்சரியமாக பார்த்த ஆண்டாள் நாச்சியார் சிறிய உருவத்தோடு கையில ஒரு கிளிய வச்சுட்டு இருக்கக்கூடிய அழகான ஒரு திவ்ய சேவை. அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய பாஷ்யக்காரரான ராமானுஜர் மற்ற எந்த திருக்கோயில்கள்லேயும் அதிகமாக இல்லாத அளவிற்கு அழகான ஒரு உருவத்தோடு இங்கு காட்சி அளிக்கின்றார். திருவாதிரை நட்சத்திரத்திலே ராமானுஜரை தரிசிப்பது என்பது நம்முடைய அனைத்து பாவங்களையும் போக்க வல்லது. அப்படிப்பட்ட ஒரு ராமானுஜர் பத்மாசனத்திலே அழகாக 2 கால்களையும் மடித்து வைத்துக் கொண்டு, அது மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு 2 திருத்தோள்களிலேயும் அந்த பஞ்சசம்ஸ்காரம் என்ற அந்த சங்கு சக்கரம் 2 சேர்ப்பித்த விலட்சணமான சமாஸ்ரயணம் செய்யப்பட்ட சங்கு சக்கரங்களை இயல்பாகவே இந்த விக்கிரகமானது தாங்க பெற்றிருக்கக்கூடிய அதிசயம். அது மட்டுமா, ஊர்தபுன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமன் காப்புகளும் விக்கிரகத்திலே சிற்பி தான் வடிக்கும் போது தானாகவே அமைந்துள்ளது. பின் சேவையை நாம் நோக்கினோமே ஆனால் இவர் ஆதிசேஷனுடைய அம்சம் அழகாக ஒரு கேசத்தினுடைய அந்த ஆதிசேஷன் போன்று நின்றிருக்கக்கூடிய கேச பாசத்தையும் ராமானுஜனுடைய விக்கிரகம் இயல்பாகவே அமைய பெற்றிருக்கின்றது. தெளிவுற்ற ஞானம் சரிய பெறாது, தீவினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் பொருவற்ற கேள்வியனாக்கி நின்றான், என்ன புண்ணியனோ தெளிவுற்ற கீர்த்தி ராமானுஜன் என்னும் சீர்முகிலே என்று ராமானுஜன் 101 புகழ்வது போல அழகான சங்கு சக்கரங்களுடன் இங்கு அமைந்திருக்கக்கூடிய சிகையோடு இருக்கக்கூடிய ராமானுஜர் எங்குமே நாம் தரிசனம் செய்ய முடியாத அழகான ஒரு விக்கிரகமாக தெளிந்த முகத்துடன், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஒரு திருக்கரங்களால் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு வைபவத்தோடு இங்கு காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய அழகான ஒரு ரூபத்தோடு இந்த திருக்கோயிலிலே ராமானுஜரானவர் எழுந்தருளி இருக்கக்கூடியதும் பாஷ்யக்காரரான இந்த ராமானுஜருக்கு அழகான வெள்ளி கவசங்கள் பல விசேஷ நாட்களிலே திருவாதிரை முதலிய தினங்களிலே சார்த்தப்படுகின்றதாம். அந்த வெள்ளி கவசமும் அவருடைய விக்கிரகத்திற்கு ஏற்றாற்போல் பொருந்தி அமைய பூமன்னு பொருந்திய மார்பனை வெள்ளி கவசத்தோடும் ஒரு ஆச்சரியதோபி ஆச்சரியம் என்று இந்த ஸ்லோகத்தோடு நாம் ஒப்பிட்டுத்தான் கூற வேண்டும். அதைத்தான் பட்டத்ரி கூறுகின்றார் கிருஷ்ணா, ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்டாதி விஷ்ணோ விபாம். இப்படிப்பட்ட நீ உலகத்துல எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டு பலரும் புகழுமாறு இருக்கின்றாய்னு இவர் சொல்லக்கூடிய வைபவத்தை தொடர்ந்து இந்த திருக்கோயிலோட திவ்ய தரிசனத்தோடு நாம் கேட்போம்.